ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவல் டு குளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட்டே வெளியாக இருக்கும் ஒரு பிரேக்கிங் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்கள் உயர்கல்வி உறுதி திட்டம் ஒரு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியாக இருந்தது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கூடிய அனைத்து மாணவிகளுக்குமே மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அதுக்கு என்னென்னல்லாம் தகுதியெல்லாம் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான கடைசி நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராம அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற அந்த தான் வந்து இப்போ அந்த மாதம் மாதம் கொடுக்கூடிய ஆயிரம் ரூபாய் வந்து மாணவிகளுக்கு கொடுக்கற அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பது வரைக்கும் தகுதியுள்ள மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு இருந்து வெளியிட்டிருக்காங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது என்ன நல்லா வருது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட செய்தி வெளியீடு என்று பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முன்னாடி தான் வெளியாக இருக்குது இதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அமையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பு சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு அப்படின்னா பட்டய படிப்பு பட்டப்படிப்பு தொழிற்கல்வி ஆகியவற்றின் இடைநிற்றல் இன்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் ரூ ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த மாணவியில் ஏற்கனவே பிற கல்வித் தகுதி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்பு மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியில் உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளின் விருப்பத் தேர்வுகளின்படி அவர்கள் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளும் பங்கேற்க செய்தல் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் ஸோ அதுக்கடுத்து பாயிண்டா பார்த்தீங்கன்னா பெண்களின் சமூகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்டத்தின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கானது இது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தோட குறிக்கோளாக அவங்க வந்து முன்னிறுத்தியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதியெல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவிகள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலாளராக இருத்தல் வேணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தீங்க தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் ரைட் டு எஜுகேஷன் ஆர் திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற பின் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவியர் திட்டத்தின் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஒன்பதாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் திட்டத்தில் ஒரு பயனாளி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகள் ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் கல்லாளர் சீர்மரபினர் பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலப்பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளுக்கு திட்டம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேட்டகிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் எட்டு அல்லது பத்து அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் படிப்புக்கு மட்டுமே திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாவது முடிச்சுட்டு அல்லது பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பன்னிரெண்டாவது முடிக்கணுன்னே எதுவும் கிடையாது பத்தாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ ஜாயின் பண்ணுறீங்க ஒரு ஐடிஐ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன படிப்புகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபா திட்டம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங் படிப்பு இதெல்லாம் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க இளங்கலை பட்டம் பேச்சலர் டிகிரி பேச்சலர் டிகிரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ அண்டு ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில் சார்ந்த படிப்பு பிஇ பி எம்பிபிஎஸ் இது எல்லாத்துக்குமே அதுக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொலைதூரக் கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு திட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் மாணவியர்கள் புதிதாக மேற்படிப்பில் அதாவது முதலாம் ஆண்டு சேர்ந்த பின்னர் இணையதளம் வழியாக திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு சேர்ந்த பின்னர் வந்து இதை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதர முதலாம் ஆண்டிலிருந்து இரண்டாம் ஆண்டு செல்லும் மாணவியரும் இரண்டாம் ஆண்டிலிருந்து மூணாம் ஆண்டு செல்லும் மாணவிகளும் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவியர்களும் தொழிற்கல்வி பொறுத்த மூன்றாம் ஆண்டிலிருந்து நான்காம் ஆண்டுக்கு செல்லும் மாணவிகளுக்கும் மருத்துவக் கல்வி பொறுத்தமட்டில் நான்காம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு செல்லும் மாணவியை திட்டத்தின் கீழ் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க இப்போ தான் ஏன்னா இந்த திட்டத்தை புதுசாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது ரெண்டாவது வருஷத்துலேருந்து மூணாவது வருஷம் அதே மாதிரி மூணாவது வருஷத்துலேருந்து நாலாவது வருஷம் அந்த மாதிரி எந்த டிகிரியிலேருந்து அடுத்த டிகிரிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இறுதியாண்டு பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடை இழ இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ கரண்ட் இயர் வந்து ஃபைன் இயராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் டிகிரியே படிக்கிறீங்க அப்படின்னா மூணாவது வருஷத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில மாதங்களில் மாணவிகள் தங்கள் இளநிலை படிப்பை நிறைவு செய்து விடுவார்கள் என்ற ஒரே காரணத்தினால்தான் இதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திட்டத்தின் கீழ் இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டுமே பயனடை இலையும் இயலும் முதுநிலை பட்டப்படிப்பு படிப்பு பயிலும் மாணவிகள் திட்டத்தின் கீழ் பயன பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கட்டணமில்லா தொலைபேசி எண்ண்தான் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அது கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளநிலை கல்வி பெறும் அனைத்து மாணவியரும் இளநிலை முதலாம் ஆண்டு சேரும் மாணவியர்களும் இளங்கலை தொழிற்கல்வி மருத்துவக் கல்வி இரண்டாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை பயிலும் மாணவிகளுக்கும் இத்திட்டத்திற்காக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் பெண் கல்வி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வழியாக தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்போ புதுசாக வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டுவெல்த்து முடிச்சிருந்து அல்லது டென்த்து முடிச்சிருந்து ஏதாவது தொழிற்கல்வியில் தொழிற்கல்வியாக இருக்கட்டும் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் டிகிரி என்ன பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்க மட்டும்தான் அப்ளை அப்படின்ட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் எதுனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஃபைனல் இயராக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஜ் வந்து இயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா எக்ஸாம்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் தகுதிகள் இருந்தால் இந்த மூவலூர் ராமாமிர்தா அமையாரோட உயர்கல்வி திட்டத்தில் நம்ம பங்கு பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் போகிறேன் உங்களோட மருந்து விடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்